எப்படி இல்லை சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ட்ரிங்க்கு மூணு வேலை வந்து டெய்லி வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கிற உடல் எடையும் பிளஸ் வந்து தொப்பையும் குறையிறது நீங்கள் வந்து கண்கூட பார்க்கலாம் இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் லைஃப் லாங் வந்து நீங்கள் குடிக்கிறனால உங்களுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையுமே வந்து வராது இந்த ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் இருக்கிற அத்தனை வியாதிகளுக்குமே வந்து தீர்வு கொடுக்கும் இந்த ட்ரிங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பழமொழியோடவே நான் வந்து சொல்லிடலான் இருக்கிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு இரவு கடுக்காய் மண்டலம் உண்டால் கோளை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோளை வீசி குழாவி நடப்பானே இது வந்து சித்தர்களோட வாக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் இதெல்லாமே சமநிலையில் இருந்துட்டால் நமக்கு எந்த நோயுமே வராது அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மூணு பொருள் யூஸ் ஆகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி சுக்கு கடுக்காய் இந்த மூணு பொருள் வச்சு தான் நம்ம ட்ரிங்க் வந்து பார்க்க போகிறோம் இந்த இதை வந்து நான் எப்படி மறந்தேனே தெரில ஏன்னா எனக்கு பெரியவன் டெலிவரி ஆகி நான் நாற்பத்தெட்டு நாள் வந்து இதை நான் ட்ரிங்க்கை வந்து நான் குடிச்சிருக்கேன் இதுலேயும் முக்கியமாக கடுக்கா வந்து நான் கொஞ்ச நாள் ஃபாலோ இருந்தேன் இடையில நான் வந்து விட்டுட்டேன் இனி வந்து மறுபடி ஃபாலோ பண்ணலான்ட்டுருக்கேன் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ப்ளஸ் நம்ம உடம்புல வந்து அந்த தேர்ட்டி ப்ளஸுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த இஞ்சி வந்து பித்தத்தை தான் வந்து குறிக்கும் அதாவது பித்தம் சம்மந்தமான நோய்கள் எல்லாம் வந்து சரி பண்ணும் இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்து அந்த தெளிஞ்சு பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்துக்கலாம் கீழே வந்து வெள்ளையாக படியும் அது வேண்டாம் மேலே இருக்கிற சாரை மட்டும் எடுத்துகிட்டு அதில் செம அளவு தேன் கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் இஞ்சியை தட்டி கொஞ்சோண்டு எடுத்து இஞ்சியை தட்டி இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து குடிக்கலாம் இப்போ தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது அதனால் வந்து நான் தேன் வந்து மிக்ஸ் பண்ணலை கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது தேன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா பிஃபோர் ஃபுட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து குடிக்கணும் காலையில் வந்து இஞ்சி குடிக்கணும் இதை சுகர் பேஷண்ட் வந்து தேன் கலக்காமல் குடிக்க குடிக்கலாம் பித்தம் வந்து சமநிலையில் வந்துடும் இஞ்சி வந்து மருத்துவ குணங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க இஞ்சி வந்து ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படுத்தும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம இதயத்தில் இருக்கிற இரத்த நாளங்களெல்லாம் விரிவடைய செஞ்சு அதனால் வந்து நமக்கு ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வந்து வராது ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இஞ்சியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கனால நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த இஞ்சி கலந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சரியாகுங்க இது ஒரு சிறந்த வழி நிவாரணின்னு சொல்லலாம் ஏன்னால் பெண்களுக்கு வந்து இந்த வயிறு வலி வயிறு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வரும்போது இந்த இஞ்சி சாரும் இஞ்சி கஷாயமும் கலந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளம்மே சால்வ் ஆகும் அதனால் இஞ்சி சாரை காலையில் உணவுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாராவோ இல்லை கசாயமாகவோ நீங்கள் வந்து குடிக்கலாம் அடுத்து வந்து சுக்கு சுக்குக்கு வந்து சுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த தோலை நீக்கிட்டு சுக்கு மேலே வந்து தோல் வந்து நஞ்சு அதே மாதிரி இஞ்சிக்கும் தோல் வந்து நஞ்சு ஸோ வந்துட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பருங்க மிக்சியில் வந்து கரெக்டாக அரைபடில் தோலை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க சளிச்சு வச்சுட்டு தண்ணி இந்த மாதிரி காய வச்சுட்டு கொஞ்சம் அந்த வெகு வெகுன்னு அந்த வாய் பொறுக்கிற சூடு நமக்கு பொதுவாக அந்த சுக்குமல்லி காஃபியெல்லாம் கூட போட்டு குடிப்போம்ல அப்படி கூட நீங்கள் வந்து மதிய டைமில் எடுத்துக்கலாம் இது வந்து எப்படி எடுத்துக்கணும் சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரம் கழிச்சு இஞ்சி வந்து சாப்பிட்றக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுக்கு வந்து சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம் இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது எப்பயுமே தேன் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க நான் வந்து அப்படியே குடிச்சிக்கவேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் பொடியை வாயில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றிக்குவேன் சில பேர்த்துக்கு அது புறைய இல்லையா ஸோ வந்து இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சுக்குக்கு வந்து ஒரு பழமொழியே இருக்குங்க சுக்குக்கு மிஞ்சியே மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சியே கடவுளும் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து வாதத்தை வந்து கட்டுப்படுத்தும் நம்ம கை நம்ம சு வாதம் வந்து க அதாவது சமநிலையில் வந்துருச்சு அப்படின்னால நம்ம எல்லா வேலையுமே எனர்ஜெட்டிக்காக வந்து செய்ய முடியும் கை வலி மத மதப்பு இதெல்லாமே வந்து சுக்கு வந்து சரி பண்ணும் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாமினா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து தோல் வந்து நஞ்சு அதனால் தோலை நீக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க இது வந்து அதனால் ஆஃப்டர் ஃபுட்டு வந்து அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து இதை குடிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கடுக்காய் கடுக்காயை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க க ஒரு கடுக்காய் வந்து நூறு தாய்க்கு சமம் அதோட விதை வந்து நஞ்சு ஸோ அந்த விதையை நீக்கிட்டு அது மேலே இருக்கிற சதைப்பகுதி வந்து அதை தோ தோலை மட்டும் எடுத்து தட்டிட்டு நீங்கள் வந்து மிக்சிரில் பவுட்ரு பண்ணி சளிச்சு வச்சுக்கலாம் நான் வந்து அந்த பவுடரு த தீந்துருச்சு அதனால் வந்துட்டு நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன் ஸோ so, வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் அதுக்கு ஒரு கா ஒரு கால் டீஸ்பூன் இல்லாட்டி அரை டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் பால் கொடுக்குற தாய்மார்களும் வந்து அதாவது ஃபீடிங் மதர்ஸ் வந்து யூ குடிக்க வேண்டாம் மருந்து வந்து ரொம்ப வீரியம் வந்து ஜாஸ்தி அதனால அவங்க மட்டும் குடிக்க வேண்டாங்க இப்போ இந்த கடுக்காய் வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் இது வந்து நான் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன் ஸோ வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறேன் நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் இது வந்து கபம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே வந்து சரி பண்ணும் இது வந்து நம்ம தூ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போகிறோம் அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க குடிச்சு குடிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இறப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்துட்டு இதை நம்ம ஆன்மா கூட வந்து செயலாற்றுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து பொதுவாக வந்து உடல் மனம் ஆன்மா இந்த மூன்று மூன்று நிலையிலுமே வந்து செயலாற்றும் அப்படின்னு சொல்லி கடுக்காய் வந்து சொல்கிறாங்க கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படின்னு கூட பழமொழி கூட சொல்லுவாங்கங்க இது வந்து நரம்புகளுக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சி தரும் நம்ம உடம்பு முழுசுமே வந்து நரம்பு மண்டலங்களால் ஆனது இதனால் வந்து நீங்கள் நரம்புகள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடுக்காயை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ வந்துட்டு இது வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வாய்ப்பே இல்லை வராது இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமாக ஸோ வந்துட்டு இதை மூணையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப்போ நீங்கள் வந்து என்ன ட்ரிங்க் குடிச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அது கூட சேர்த்து இல்லை நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் பரவாயில்ல அது கூட சேர்த்து இந்த மூணு ட்ரிங்கை மட்டும் குடிங்க போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பே வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது ஒரு புது மனுஷனாக நீங்கள் வந்து ஆகலாம் ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்